அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ட்ரீம் கேச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பழைய கேஸ்கட்டை யூஸ் பண்ணி பிளாக் தீமில் பண்ண ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ட்ரீம் கேச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பழைய கேஸ்கட் ஒன்று, ஃபேப்ரிக் ப்ளூ, அதுக்கப்புறம் உல்லன் த்ரெட்டு, கோல்டன் பீட்ஸு, அது கூட சேர்த்து ஃபெதர்ஸ் எல்லாமே நான் வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். ஹைலைட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கலரில் வேணால் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல கேஸ்கட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி உல்லன் த்ரெட்டை வந்து கட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேஸ்கெட் ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வந்து சுற்றி சுற்றி கவர் பண்ண போகிறோம். இந்த கேஸ்கெட் வந்து மீடியம் சைஸ் கேஸ்கெட் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசு கிடையாது. இதை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த 15 ரூபாய் உல்லன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு பாதி, கிட்டத்தட்ட பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒத்த லைனாக வந்து சுற்றிட்டே வரணும். ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் போகிற மாதிரி சுற்றாதீங்க. தனித்தனியாக ஒரு ஒரு கயிறு தனியாக இருக்க மாதிரி சுற்றுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியான த்ரெட்டை வந்து கட் பண்ணி முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட போகிறோம். நீங்கள் இதை ஒட்டாமல் கூட விடலாம். நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். பிளாக் கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கலரில் வேணால் நீங்கள் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக்கு. ஸோ அதுக்கு ஹைலைட் பண்ணுறது மாதிரி பீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் டயக்னலாகவும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவும் மடிச்சுட்டு 8 லைன்ஸ் வர மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். ஏன்னா அந்த கேஸ்கட்டை நம்ம வந்து 8 பிரித்து தான் நூல் கட்ட போகிறோம். அதுக்கு வசதியாக இருக்கும்னு நான் பேப்பரில் இந்த மாதிரி லைன்ஸ் வரையறதுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியம். அந்த லைன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஃபெவி க்ரில், அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன் பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிற பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு அதை லாக் பண்ணி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து 8 பீட்ஸ் வந்து அந்த உள்ளன் த்ரெட்டில் கோர்த்து வச்சுருக்கேன் ஊசியை யூஸ் பண்ணி. அதை வச்சு நம்ம இப்போது சுற்றி சுற்றி உள்ளே இருக்க பேட்டர்ன் வந்து போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து வாங்கணும். இப்படி நீங்கள் முடிச்சு போட்டு டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டை வந்து உள்பக்கமாக வாங்கி வெளியில் எடுத்தாலே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம போட்டால் அந்த மார்க்கிலேயே வந்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பேசிங் கரெக்டாக இல்லைன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது. அப்போ வந்து நம்ம போட்ட உள்ளே இருக்க பேட்டர்ன் வந்து கோண கோணலாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி போடுறது வந்து நல்ல பர்ஃபெக்ட் ட்ரீம் கேச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். பீட்ஸை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சுற்றி உள் பக்கமாக கொடுத்து வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கேஸ்கெட்டுன்றதுனால வளைஞ்சிரும். இது கேஸ்கெட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த மாதிரி உடன் ஃப்ரேம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அதில் பண்ணலாம். சில பேரோட எம்ப்ராய்டரி ஹுக்ஸ் உடஞ்சிருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ரவுண்டு ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் கார்ட்போர்டு அட்டையை வந்து ரவுண்டாக வெட்டி அந்த திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி வெட்டி அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி 8 லைன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங் இடத்துலையே திருப்பியும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் லைனு. அதுக்கு அடுத்த லைனும்
பக்கத்தில் இருக்க லைன்குள்ளார போட்டு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் நான் அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அடுத்த லைனோட சென்டருக்கு திருப்பியும் அதே மாதிரி போகணும். இங்கிருந்து அடுத்த லைனோட சென்டர், இதே மாதிரி ரொம்ப டைட் பண்ணி இழுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நீங்கள் டைட் பண்ணால் போதும். அதுக்கடுத்து லைனில் சென்டர். இந்த சென்டர் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி. கண்ணில் பார்த்து தான் பண்ண முடியும், மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் இப்போ இடையில போடும்போது கூட அந்த கோல்டன் பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த ஜாயின்ஸ் மேலே நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டி கூட டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ஹூக்குக்குள்ளே விட்டு திருப்பியும் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ரெண்டு லைனும் பிரிஞ்சு வராமல் சேர்ந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் அந்த லைன்லேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ரொம்ப சின்னதானதுக்கப்புறம் நம்மளால் விரலில் உள்ளே விட்டு இந்த நூலை வாங்க முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஊசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஸோ பெரிய ஊசி, உள்ள நூல் போகிற அளவுக்கு ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து எண்டு வரைக்கும் போய் இப்படி சென்டரில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வித்து உங்களுக்கு போதுமோ அதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த இடத்துல பீட்ஸ் கோர்த்து கூட நீங்கள் ரவுண்டாக பண்ணி முடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சென்டரில் வரைக்கும், கடைசி வரைக்கும், முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போட்டு அதுக்குள்ளே ஒரு பீட்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் போட்டுட்ருக்கேன். அகெயின், இது உள்ளன் த்ரெட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நைலான் த்ரெட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதில் கூட போடலாம். ரொம்ப இழுத்துக்கிட்டு வராமல் இருக்கிற மாதிரி எந்த த்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப திக்காக இருக்க த்ரெட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், சென்டரில் ஒரு பீட்ஸ் வச்சு இதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பின்னாடி நம்ம வந்து முடிச்சு போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். இதில் நம்ம முடிச்சு போட்டு நம்ம ஜாயின் பண்ணலை, அதனால் கொஞ்சம் சின்னதாக சென்டர் மாற்றி இருக்கிற சென்டர் அலைன்மெண்ட் மிஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். தூக்கிட்டு இருக்காம இதோட நம்ம மேலே இருக்க பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ் ஆகிருக்கும் அங்கங்கெல்லாம் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்து கீழே இருக்கிற ஹேங்கிங் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இறகுல கட்டிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அந்த இறகோட காம்போடு சேர்த்து ஒட்ட போகிறோம். இல்லைன்னா முடிச்சு தொங்கும்போது கயிறு ஸ்ட்ரைட்டாகவும் இறகு சைடாகவும் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இது கண்டிப்பாக நிற்கும், அவுந்து வந்துடாது. இந்த கயிறுக்குள்ளர பீட்ஸு கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் 9 எடுத்திருக்கேன். 9 இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். கட்டிட்டு பின்னாடி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு வெளியே தெரியாமல் தொங்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அழகான ட்ரீம் கேச்சர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வணக்கம்.